சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு முன்னால் முனீஸ்வரன் கோயில் இருக்கு. அந்த முனீஸ்வரன் கோயிலில் யாராக இருந்தாலும் சரி, அது அந்தோனியா இருந்தாலும் சரி, அவன் வேற யாராக இருந்தாலும் சரி, லாரியை கொண்டு தமிழ்நாட்டு எல்லையை கடக்கணும்னா பாடிகார்ட் முனீஸ்வரன் கோயிலில் வண்டியை நிறுத்திட்டு ஒரு எலுமிச்சை பழத்தை கொடுத்துட்டு தான் போவான். அப்படி எங்கள் தேசத்திற்குள், எங்கள் நாட்டிற்குள், எங்கள் தமிழக எல்லைக்குள் யார் வந்தாலும் நம்முடைய கோபாலபுரத்து பாடிகார்ட் முனியை தாண்டி வந்துவிடவே முடியாது என்கின்றபடிக்கு நமக்கான காவல் தெய்வமாக உட்கார்ந்திருந்தவர்களுடைய நினைவு நாளிலே நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம் என்பதனை நான் நினைத்து பார்க்கிறேன். அது சிரிச்சுக்கிட்டு இருக்கிறார்ல, அவரை பற்றி ஒருத்தர் பேசுறாருங்க, யூடியூப் சேனல்ல ஒருத்தர் பேசுறார், அவரை பத்தி பேசுறார். நான் உடனே ஐயாவை பத்தி பேசினாதான் நமக்கு தெரியுமே, உடனே அதை கேட்கிறேன். அவர் வந்து கவிஞர் வாலி, சரியா? அவர் பேசுறார். புரட்சி தலைவர் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்களும் இவங்களுக்கு நடந்த ஒரு சம்பவத்தை சொல்றார். நான் அதை கேட்கிறேன், நேற்று நைட்டு தான் கேட்டேன், கேட்கிறேன். அவர் சொல்றார், ஒரு பாட்டு எழுதினாராம், அவன் அளவோடு ரசிப்பவன் எழுதிட்டாரு. அடுத்த வார்த்தை வரலையாம், சுத்திக்கிட்டே இருந்திருக்காரு. அடுத்த வார்த்தை ஏதோ வந்துருச்சு, எழுதிட்டாரு, அவன் அளவின்றி கொடுப்பவன் அப்படிங்கிற சொல் வந்துருச்சு. போய் கொடுத்துட்டாரு. அந்த பாட்டை கேட்ட உடனே புரட்சி தலைவர் எம்ஜி ராமச்சந்திரன் ஓடி வந்து கட்டி அணைச்சி வாலிக்கு ஒரு முத்தம் கொடுத்துருக்கார். வாலி சொன்னாராம், எதுக்கு? இல்லப்பா, அளவின்றி கொடுப்பவன் அது அடுத்த வரியை எழுதினியப்பா, அதுக்குப்பா அது கொடுக்கணும்னா நீங்கள் கலைஞருக்கு தான் கொடுக்கணும், அவர் தான் அதை எனக்கு எழுதி கொடுத்தவர் தான். உடலால் தான் இல்லாமல் இருக்கிறோம் என்பதனை அவரை நேசித்த ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு வினாடியிலும் உணர்த்தி கொண்டிருக்கக்கூடிய, தான் வரைந்துவிட்டு வாழ்ந்துவிட்டு சென்ற வாழ்வின் நெறிமுறைகளை தனக்கு பின்னால் வந்து வழிபடுகின்ற அத்தனை பேருக்கும் விட்டு சென்றிருக்கக்கூடியவரும், தமிழகத்தில் தமிழ் என்று சொன்னால், தலைவர் என்று சொன்னால், அது இரண்டையும் சேர்த்து முத்தமிழ் அறிஞர் மட்டும்தான் என்று இன்னும் ஓராயிரம் வருடங்கள் கூட மக்களை உணர்த்துகின்ற வகையிலே தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்துவிட்டு நம் நினைவலிகளில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பெருந்தகை முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களுடைய 4வது ஆண்டு நினைவு நாள். இந்த விழாவிலே அவரை மிக ஆழமான என் மனநிலையில் எப்படியெல்லாம் அவரை உணர்கிறேன் என்பதனை எனக்கு தெரிந்த, நான் உணர்ந்திருக்கக்கூடிய தமிழின் மூலமாக உங்களுக்கு முன்வைப்பதற்காக இந்த வாய்ப்பை நான் பயன்படுத்தி கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். இப்பொழுது நம்முடைய தமிழ் இன தமிழர்களின் முகவரியாகவும் தலைவராகவும் வாழ்ந்து வருகின்ற பெருந்தகை தமிழ்நாட்டின் மாண்பமை முதலமைச்சர் அவர்கள், மனதால் நினைக்கக்கூடியதை செயலால் நிகழ்த்தி காட்டக்கூடிய வல்லமையை பெற்றிருக்கக்கூடிய, இன்றைய விழாவை அமைத்திருக்கக்கூடிய என் ஆருயிர் அண்ணன், இந்து அறநிலையத்துறை அமைச்சர் அண்ணன் சேகர் பாபு அவர்களே, மாணவ பருவம் முதல் என் சிறுவிரல் பிடித்து கம்பனையும் வள்ளுவனையும் ஆழ்வாரின் திருப்பாசுரங்களையும் நான் பேச பேச பெற்ற தாயின் வாஞ்சையோடு என்னை வளர்த்திருக்கக்கூடிய பெருந்தகை, அப்பா என்று நான் வாஞ்சையுடன் அழைக்கக்கூடிய நய உரை நம்பி ஐயா ஜெகத் ரட்சகன் அவர்களே, தமிழகத்தின், தமிழின், தமிழ் இலக்கியத்தின் வரலாற்றில் மிக முக்கியமான எழுத்தாளுமைக்கான சிம்மாசனத்தை இன்னும் ஆயிரம் ஆயிரம் காலம் கடந்தாலும் தனக்கென்ற ஒரு அடையாளத்தை, கவிஞன் என்கின்ற அடையாளத்தை தக்க வைத்து கொண்டிருப்பவரும், அவர் வாழும் காலத்தில் நாமும் வாழ்கிறோம் என்கின்ற பெருமையை தந்திருக்கின்றவருமான கவிப்பேரரசு வைரமுத்து அவர்களே, புன்னகை அரசன்,
பாராளுமன்ற உறுப்பினர் அண்ணன் தயாநிதி மாறன் அவர்களே, எளிவந்த தன்மையுடன் நம்ம எல்லோரையும் ஆதரித்து கொண்டிருக்கக்கூடிய வணக்கத்திற்குரிய மேயர் அவர்களே, அருமை அண்ணன் தாயகம் கவி அவர்களே, மேடையில் விற்றிருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களே, திருவள்ளுவரின் சிலையை ஐரோப்பாவில் தான் வணங்குகின்ற விஷ்ணு அம்மன் துர்கை கோவிலினுடைய வாசலிலே பிரம்மாண்டமாக நிர்மாணித்து நான் தமிழன் என்று இந்த உலகத்திற்கு அறைகூவல் விடுத்து ஒரு கிறித்துவரையும் ஒரு இஸ்லாமிய பெண்ணையும் இந்து முறைப்படி தன் வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பீடாதிபதியாக தன்னையும் முன்னிறுத்தி திருவள்ளுவரின் சிலையை அமைத்திருக்கக்கூடிய அருமை அருட்தந்தை ஐயா சரகண பவானந்தா அவர்களே, திரளாக கூடியிருக்கக்கூடிய தமிழ் உறவுகளே வணக்கம். கலைஞர் அவர்களை பற்றி பேசுவதற்கு நான் இன்றைக்கு சிந்தித்து கொண்டிருந்த பொழுது எனக்கு கவிப்பேரரசு அவர்கள் எழுதிய கவிராஜன் கதை என் கையில் பட்டது. கவிராஜன் கதையில் கவிப்பேரரசு வைரமுத்து அவர்கள் பாரதியை பெற்றெடுத்த அவருடைய தாயார் லக்ஷ்மி அம்மாளை பார்த்து ஒரு வார்த்தை எழுதியிருப்பார். அதுதான் என் பேச்சில் இன்றைக்கு முத்தமிழ் கலைஞர் அவர்களுக்காக நான் பயன்படுத்த போகின்ற சொல். அது எப்படி, எட்டயபுரத்தில் மட்டும் ஒருத்திக்கு நெருப்பை சுமந்த கருப்பை என்று எழுதுவார். அப்படித்தான் திருக்குவளையில் இன்னொருத்திக்கும் கருப்பையிலே ஒரு நெருப்பை சுமந்திருக்கக்கூடிய வாய்ப்பை தமிழன்னை தந்தாள். அவர்தான் இங்கே நமக்காக, நம்முடைய வாழ்வியலுக்காக, நம் அடையாளத்திற்காக அரசு கட்டிலில் உட்கார்ந்து நம் சுயமரியாதையை காப்பதற்கான அனைத்து திட்டங்களையும் வகுத்து இன்னும் எத்தனை காலம் வந்தாலும் இவர்தான் தலைவர் என்ற முத்திரையை பதித்துவிட்டு போயிருக்கக்கூடிய முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள். அவர் நோய்வாய்ப்பட்டு கிடந்த அந்த வினாடியிலிருந்து அவர் நம்மை விட்டு மறைந்த அந்த வினாடி வரைக்கும் நான் ஒரு கவிதையை திரும்ப திரும்ப இந்த மண்ணிலே அறைகூவல் விட்டு சொல்லிக்கொண்டே இருந்தேன். வாழ்க நீ அம்மான், நீ வாழ், இன்னும் 1000 ஆண்டுகள் நீ வாழ், அந்த வாழ்நாளின் ஒவ்வொரு நாளும் 50,000 ஆண்டுகள் ஆகுக என்று நான் கூவி கூவி சொல்லிக் கொண்டிருந்தேன். அவருடைய பூத உடல் நம்மை விட்டு மறைந்திருக்கிறது. நான் சொல்லுகிறேன், நான் தமிழ் இலக்கியம் படித்தவள், அதில் ஒரு மன்னனை வாழ்த்தி அவ்வை இப்படி சொன்னாள், ஏ மன்னனே, நீ எவ்வளவு நாள் வாழ வேண்டும் தெரியுமா? திருச்செந்தூரான் இருக்கிறானே அந்த கோவிலினுடைய வாசலிலே ஓடிக்கொண்டிருக்கிறதே பகுருளி ஆறு, அந்த ஆற்றினுடைய மணலை காட்டிலும் நீ அதிக நாள் வாழ்வாயாக என்று அவள் வாழ்த்தினாள். சங்க காலத்தில் அவள் வாழ்த்தி அந்த மன்னனை பற்றி இதோ நான் இப்பொழுது பேசிக் கொண்டிருக்கிறேன் என்றால் அவன் அந்த ஆற்றின் மணலை காட்டிலும் அதிக நாள் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்பதுதானே பொருள். கலைஞர் அவர்களுடைய புகழும் அதிக நாள் இந்த உலகத்தில் பேசப்படும். நம் தலைமுறைக்கு இந்த தலைவரை நாம் அடையாளம் காண வேண்டும், காண்பிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த விழாக்கள். இது சோகமான நாள்தான், அவர் நம்மை விட்டு பிரிந்த நாள்தான். ஆனால் ஒன்று சொல்லுகிறேன், எங்கள் ஐயா முத்தமிழ் அறிஞர் இறந்த அந்த சாவு கல்யாண சாவு. அவர் கல்யாண சாவு செத்தார். அவர் ஒன்றும் குறைவான வாழ்க்கையை வாழ்ந்து விட்டு போன தலைவர் இல்லை. முழுமையான தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து நமக்கு வழிகாட்டி மறைந்திருக்கக்கூடிய ஒரு தலைவரை தமிழ் இனம் பெற்றிருக்கிறது. அவர் இல்லாத அந்த சோகத்தோடு அவர் வாழ்ந்த பெருமையையும் சேர்த்து நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். சொலல் வல்லன் சோர்விலன் அஞ்சான் அவனை இகல் வெல்லல் யாருக்கும் அரிது என்றான் வள்ளுவன். சொல்லிலே வல்லவர், சோர்வு இல்லாதவர், எவனுக்கும் அஞ்சாதவர். இதுதான் இந்திய திருநாடு. எவ்வளவுதான் முன்னேற்றம் அடைந்தாலும் இந்தியா அதற்கு முன்னால், நம்முடைய தமிழகம் அதற்கு முன்னால் 50 ஆண்டுகள் முன்னேறி இருக்கிறது என்று கணக்கு சொல்லுகிறது என்றால் அவர் அரசு கட்டிலில் உட்கார்ந்ததுதான் காரணம். அவர் எப்படி அரசு கட்டிலில் உட்கார்ந்து பணிபுரிந்தார் என்பதனை நான் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். இப்படி ஒரு மகிழ்ச்சி இருக்கிறது நமக்கு, அவர் ஒரு மிகப்பெரிய ஆறுதலை, ஒரு மிகப்பெரிய தலைமையை, இந்த தலைமுறை நீ வாடிவிடாதே, இதோ நான் உனக்கு இன்னும் ஒரு தூணை தந்துவிட்டுத்தான் போகிறேன் என்று
அவருடைய திருமகனாரை நமக்காக விட்டுத்தான் சென்றிருக்கிறார். அவர் இப்பொழுது நம்மை தூக்கி பிடித்து நிறுத்தி கொண்டிருக்கிறார். அவருடைய தகப்பனாராகவும், இன்றைய நம்முடைய மாண்பமை முதலமைச்சருடைய தகப்பனாராகவும், நம்முடைய இனமானத்தை காத்த அரசியல் தலைவராகவும் வாழ்ந்த அந்த கோபாலபுரத்து அரசன் எப்படி வாழ்ந்தார் தெரியுமா? அரசு கட்டிலில் இருந்தாலும் சரி, அரசு கட்டிலில் இருந்தாலும் சரி, இந்த தமிழக எல்லைக்குள் அவரை சந்திக்காமல் வட தேசத்தில் இருந்தோ மற்ற மாநிலங்களில் இருந்தோ யாரும் நுழைந்து விட முடியாது என்கின்றபடி சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு முன்னால முனீஸ்வரன் கோயில் இருக்கு. அந்த முனீஸ்வரன் கோயில்ல யாரா இருந்தாலும் சரி, அது அந்தோனியா இருந்தாலும் சரி, அவன் வேற யாரா இருந்தாலும் சரி, லாரியை கொண்டு தமிழ்நாட்டு எல்லையை கடக்கணும்னா பாடிகார்ட் முனீஸ்வரன் கோயிலில் வண்டியை நிறுத்திட்டு ஒரு எலுமிச்சப்பழத்தை கொடுத்துட்டு தான் போவான். அப்படி எங்கள் தேசத்திற்குள், எங்கள் நாட்டிற்குள், எங்கள் தமிழக எல்லைக்குள் யார் வந்தாலும் நம்முடைய கோபாலபுரத்து பாடிகார்ட் முனியை தாண்டி வந்துவிடவே முடியாது என்கின்ற படிக்கு நமக்கான காவல் தெய்வமாக உட்கார்ந்திருந்தவர்களுடைய நினைவு நாளிலே நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம் என்பதனை நான் நினைத்து பார்க்கிறேன். அவரை பற்றி கட்டுரை கேட்டார்கள். அவருடைய புகழ் பாடுவதற்காக நிறைய பத்திரிகையாளர்கள் வந்திருக்கிறார்கள். இந்தியாவிலே மிக முக்கியமான தலைவர்களிடமும் முக்கியமான பத்திரிகையாளர்களிடமும் கலைஞரவர்களுடைய வாழ்க்கை எத்தனை ஆண்டு காலம் புகழ் பெற்றது, அவரை பற்றி கட்டுரை தாருங்கள் என்றால் ஒருத்தர் தரலையே. ஏன் தரல தெரியுமா? அவங்களால தரவே முடியாதுங்க. ஏனென்றால் எந்த அதிகாரத்தில் அவர்கள் உட்கார்ந்திருக்கிறார்களோ அந்த அதிகாரத்தை அசைத்து பார்த்து அதற்கு எதிரானதாக அரசியலை நடத்தி ஒவ்வொரு மனிதனுக்கும் சுயமரியாதை கிடைக்க வேண்டும் என்பதற்காக அரசு கட்டிலில் உட்கார்ந்து களமாடிய பெருந்தகை டாக்டர் கலைஞர் அவர்கள். இதோ சுவாமி வந்திருக்கிறார். அவர் முன்னால் சொல்லுகிறேன், கோபுர தரிசனம் கோடி புண்ணியம், அப்படிதானே? அந்த புண்ணியம் இருக்கட்டும், கருவறை தரிசனமும் கிடைக்கட்டும் என்று எல்லோரையும் கோவிலுக்குள் வரக்கூடிய அளவிற்கான சுயமரியாதையான சூழலை ஏற்படுத்தியவர், அனைவரும் அர்ச்சகராகலாம் என்று தந்தை பெரியார் சொன்னதை தான் அரசு கட்டிலில் உட்கார்ந்த பொழுது அதை செயலாக்கம் செய்து தந்ததனால்தான் இந்து அறநிலையத்துறை இன்றைக்கு அறநிலையத்துறையாக இருக்கிறது என்பதற்காக நாம் அவருக்கு நன்றி அறிவிப்பை உரித்தாக்கக்கூடிய ஒரு நாளாக நான் இன்றைக்கு கொள்கிறேன். ஒரு வரலாறு நமக்கு தெரியணும். அவர் அரசாட்சியில் இருந்தாலும் சரி, அரசாட்சியில் இல்லைனாலும் சரி, திராவிட அரசியல் தான் இங்க நடந்தது. அந்த திராவிட அரசியலை முன்னெடுத்த மற்ற இரண்டு தலைவர்கள், ஒன்று புரட்சி தலைவர் எம் ஜி ராமச்சந்திரன், அடுத்தது செல்வி ஜே ஜெயலலிதா அம்மையார் அவர்கள், ரெண்டு பேருமே, நான் திராவிட கட்சி எனக்கு முன்னேற்ற திராவிட முன்னேற்ற கட்சி எனக்கு பிடிக்குங்கிறதுனால சொல்லலை, நான் வரலாறு தெரிஞ்சு சொல்கிறேன். அந்த இரண்டு பேரும் இவர் அரசு கட்டிலில் இல்லாத பொழுது ஆட்சி செய்தாலும் அவருடைய திட்டங்களை வைத்து கொண்டு தான் ஆட்சி செய்தார்களே தவிர வேறு எந்த புதிய திட்டங்களையும் அவர்களால் வகுத்து விட முடியாது என்கின்ற படிக்கு சிம்மாசனத்தின் உறுதியாக இருந்தவர், மிக உறுதியான தலையெழுத்தை கொடுத்தவர். இப்படி சொல்கிறேன், நாம் ஏன் தெரியுமா அவரை நேசிக்கணும்? நான் நீங்கள்லாம் வர்றதுக்கு முன்னால் நான் வந்துட்டேன், ரொம்ப நேரம் எதை பார்த்துட்ருப்பேன், அந்த சிரிப்பையே பார்த்து கொண்டிருந்தேன். அந்த சிரிப்பு இருக்குல்ல, நடிக்கிறதா இருந்தா கூட அப்படி சிரிக்க முடியாதுங்க. யாராவது அவரை மாதிரி அப்படி சிரிச்சு காட்டணும்னா கூட முடியாதுங்க. ஏன் தெரியுமா? உள்ளத்திலே சத்தியம் இருந்தால் சிரிப்பிலே ஒளி வரும். அந்த ஒளி, அது சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாருல்ல, அவரை பற்றி ஒருத்தர் பேசுறாருங்க, யூடியூப் சேனல்ல ஒருத்தர் பேசுறாரு, அவரை பத்தி பேசுறாரு. நான் உடனே ஐயாவை பற்றி பேசினார்தான் நமக்கு தெரியுமே, உடனே அதை கேட்குறேன். அவர் வந்து கவிஞர் வாலி, சரியா? அவர் பேசுகிறார். புரட்சி தலைவர் எம் ஜி ராமச்சந்திரன் அவர்களும் இவங்களுக்கு நடந்த ஒரு சம்பவத்தை சொல்கிறார். நான் அதை கேட்குறேன், நேற்று நைட்டு தான் கேட்டேன், கேட்குறேன். அவர் சொல்கிறார், ஒரு பாட்டு எழுதினாராம், அவன் அளவோடு ரசிப்பவன், எழுதிட்டார். அடுத்த வார்த்தை வரலையாம், சுற்றிக்கிட்டே இருந்திருக்காரு, அடுத்த வார்த்தை ஏதோ வந்துருச்சு, எழுதிட்டாரு, அவன் அளவின்றி கொடுப்பவன் அப்படிங்கிற சொல் வந்துருச்சு. போய் கொடுத்துட்டாரு,
அந்த பாட்டை கேட்ட உடனே புரட்சி தலைவர் எம்ஜி ராமச்சந்திரன் ஓடி வந்து கட்டி அணைச்சி வாலிக்கு ஒரு முத்தம் கொடுத்துருக்கார். வாலி சொன்னாராம், எதுக்கு? இல்லைப்பா, அளவின்றி கொடுப்பவன் அது அடுத்த வரியை எழுதினியப்பா, அதுக்குப்பா அது கொடுக்கணும்னா நீங்கள் கலைஞருக்கு தான் கொடுக்கணும், அவர் தான் அதை எனக்கு எழுதி கொடுத்தவர் தான். நான் யோசித்து பார்க்கிறேன், இரண்டு பேரும் நண்பர்களாக இருந்த பொழுது புரட்சி தலைவர் அவர்கள் நம்முடைய டாக்டர் கலைஞர் அவர்களுக்கு முத்தமிட்ட காட்சியை நான் பார்த்திருக்கிறேன். இரண்டு பேரும் முரண்பட்டு இருந்த காலத்திலும் அவரால் முத்தம் பெறக்கூடிய அளவிற்கு தகுதி படைத்ததாக அந்த நட்பை முன்னெடுத்து பகைவனாக இருந்தாலும் அவனுடைய மாண்பை காத்த ஒரு பண்பாடு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பண்பாடு. நாம் ஏன் ஜகத் ரட்சகன் அண்ணா அவர்களை கொண்டாடுகிறோம், ஏன் சேகர்பாபு அண்ணா அவர்களை கொண்டாடுகிறோம், ஏன் தயாநிதி மாறன் அண்ணா அவர்களை கொண்டாடுகிறோம்? எல்லோரும் திராவிட அரசியலில் மற்றவர்களுடைய மரியாதையை குறைக்காமல், நான் உன்னை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் ஆனால் நான் உனக்கான சுயமரியாதையை கொடுப்பேன், அதிலிருந்து உன்னை நான் நகர்த்தி கீழே அவமானப்படுத்த மாட்டேன் என்று அரசியல் நடத்தக்கூடியவர்கள், அந்த அரசியல் நடத்தக்கூடியவர்களுடைய இவர்களுக்கான பயிற்சி பட்டறை முத்தமிழ் அறிஞர் கலைஞர் என்பதற்காகத்தான் நாங்கள் இப்படிப்பட்ட ஒரு மானமிகு மரியாதையான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறோம் என்பதற்காக சொல்லுகிறேன். இப்படி சொல்கிறேன் ஐயா, என் பேச்சை நான் நிறைவு செய்கிறேன். இப்படி சொல்லி இந்தியா சனாதன தர்மத்தில் ஏற்ற தாழ்வுகள் மிகுந்த பெண்களுக்கும் தாழ்த்தப்பட்ட பிற்படுத்த மக்களுக்கும் கல்வி கிடையாது என்று இருட்டறையில் இருந்த பொழுது தென்னகத்திலிருந்து புறப்பட்ட ஒரு அறிவு சுடர் ஆணுக்கும் பெண்ணுக்கும் மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனுக்கும் சமூக நீதியும் சமநீதியும் அளிக்கப்பட வேண்டும் என்பதற்காக எத்தனையோ திட்டங்களை தீட்டினார். பெண்களாகிய இங்கே நாங்கள் உட்கார்ந்துருக்குறோம்ல, இங்கே வந்திருக்கிறாங்களே இந்த பெண்கள், சும்மா வந்த கூட்டம் இல்லை, புத்தி சார்ந்து அறிவு தெளிந்து எங்கே வந்திருக்கிறோம், யாருக்காக வந்திருக்கிறோம், இந்த கட்சியினுடைய கொள்கை என்ன, நம்முடைய வாழ்க்கையினுடைய தரம் என்ன, இவர்களால் இந்த இனம் பெற்ற பெருமை என்ன என்பதனை முழுமையாக அறிந்திருக்கக்கூடிய கூட்டம். அவரை பற்றி நினைக்கும் போது எனக்கு ஒரு கவிதை ஞாபகம் வந்தியா, 130 கோடி மக்கள் நிறைந்த இடம், பெரிய அரசியல் நடக்கிற ஒரு களம், ஒன்றிய அரசு, அவரவர்கள் களமாடி கொண்டிருக்கிறார்கள். எங்கள் ஐயா என்ன செஞ்சார் தெரியுமா? நான் ஒரு சின்ன ஹைக்கு கவிதையை சொல்கிறேன் அவருக்காக, நான் படித்த உடனே சிலிர்த்து போனேன், அதை நான் இன்னைக்கு அவருக்காக டெடிக்கேட் பண்ணுறேன், அவருக்கு நான் சமர்ப்பிக்கிறேன். இந்த கவிதை என்ன தெரியுமா, நீங்கள் சூட்சமாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, ஐயா அவர்களை நம்முடைய முன்னோனாக நாம் ஏன் ஏற்று வழிபட வேண்டும், வழி நடக்க வேண்டும் என்பதற்கான புரிதலுக்காக சொல்கிறேன். அந்த ஹைகோ இப்படி சொல்கிறது, பெருங்கடல், பெரிய கடலுங்க, கவிதை ரெண்டே வரிதான், பெருங்கடலை அசைத்து கொண்டிருக்கிறது மீன் குஞ்சின் சிறிய துடுப்பு. பெரிய கடல்தான், அந்த கடலை அசைத்து விட முடியுமா என்று அந்த மீன் குஞ்சு சும்மா இல்லை, தன்னுடைய சிறிய துடுப்பை அசைத்து அசைத்து அந்த பெருங்கடலை அசைத்து காட்டியது என்பதுதான் நம்முடைய டாக்டர் கலைஞர் அவர்கள் இந்த தேசத்தில் இருந்து களமாடி அந்த பெரிய அரசியலை அசைத்து காட்டியவர் முத்தமிழ் அறிஞர். இவரை சொல்றோம்ல, இந்த நினைவு நாளில் என் மனதில் என் ஆன்மாவில் தோன்றுகின்ற ஒரு வார்த்தையை கொடுத்து விட்டு போகிறேன். இவர் முத்தமிழ் அறிஞர், இவருக்கு பிறந்து நம்மையெல்லாம் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற இவர் ஐந்தமிழ் கண்ட தலைவர். அவர் முத்தமிழ் அறிஞர் என்றால் நட்டமிழாகிய அறிவியல் தமிழையும் கனித்தமிழாகிய ஐந்தமிழையும் நம் சமூகம் எடுத்து நிறுத்தி இந்த உலகத்திற்கே தமிழகத்தை முன்னுதாரணமாக கொண்டு செலுத்தக்கூடிய அத்தனை நிர்வாகத் திறனையும் கொண்டு வந்திருக்கிறார் என்றால் அவர் முத்தமிழ் அறிஞர். இவர் ஐந்தமிழ் கண்ட தலைவராக இருக்கிறார். இதுதான் அவருக்கு நாம் செலுத்தக்கூடிய நினைவு போற்றல் என்று சொல்லி என் மனம் மொழி மெய்யினால் அவருக்கான புகழ் போற்றுதலை அளித்து, ஐயா உங்களுடைய புகழ் தமிழனாகிய ஒருவனுடைய மூச்சு நிற்கின்ற வரைக்கும் நிலைத்து நிற்கும் அந்த வாழ்க்கை நீங்கள் வாழ்ந்திருக்கிறீர்கள், அந்த சுயமரியாதை எங்களுக்கு தந்திருக்கிறீர்கள் என்பதனை அவருக்கு கூவி கூவி சொல்லி வாய்ப்பளித்த அத்தனை பேருக்கும் நன்றி பாராட்டி இடம் சார்கிறேன். நன்றி, வணக்கம்.